Hi friends, welcome to Jitheshree Vlog and Creations. இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷலாக ஒரு சிக்கன் உப்பு கறி ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மி தான். பாருங்கள், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இது மட்டும்தான் தேவை. சிக்கன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் உப்பு கறிக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயத்தை நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், இதுக்கு வந்து மிளகாத்தூள் எதுவுமே போடக்கூடாது. பச்சை மிளகாலாம் வெறும் காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டால், காரம் தேவைப்பட்டால் நிறைய கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு காரம் வேணான்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இதை நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சூப்பராக வரும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் செய்ய போகிறேன். நான் வந்து காடி அட்வான்ஸ் கடலெண்ணெய் நான் யூஸ் பண்ணுறது இந்த எண்ணெய் தான், அதனால் இதை எடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. முதல்ல வந்து நம்ம காஞ்ச மிளகாவை நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில். காஞ்ச மிளகாய் வதங்கின உடனே பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டிஷ் வந்து நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கு தான் நான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி நேரத்தில் சண்டேயில் வந்து பேச்சுலர்ஸ் யாராக இருந்தால் கூட ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. டக்குன்னு செஞ்சிடலாம், யார் பார்த்தாலுமே டக்குன்னு செய்கிற மாதிரியான வீடியோ தான். அதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறேன்றது உங்களுக்கு தெரிய வரும். அதோடு இந்த சிக்கன் உப்பு கறி வந்து பிரியாணிக்கு செம காம்பினேஷனாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோட செம ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு. பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கல அப்படின்னா இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு சோம்பு சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். நான் சின்ன வெங்காயம் போட்டு வதக்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சை மிளகாலாம் போடக்கூடாது. இதில் அந்த காஞ்ச மிளகாவோட டேஸ்ட்டு தான் வரணும். அதனால் நீங்கள் வந்து இந்த காஞ்ச மிளகாய் தான் அதில் டேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் சிக்கனை போட்டு வதக்கணும். சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கணும், ரொம்ப பெரிய பீஸாக இருக்கக்கூடாது. அது மட்டும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா வேகும், டக்குன்னு ரெடி ஆகும். இப்போ நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். மஞ்சள்தூள் போட்டு வதக்கிறேன். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சிக்கன் பீசஸை சேர்க்கலாம். ரொம்ப ஈஸி, கம்மி இன்க்ரீடியண்ட்டை வச்சு செஞ்சுருக்கோம். டேஸ்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ இதில் சிக்கன் நான் இன்றைக்கி 1/2 கிலோ பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக வெங்காயம், சிக்கன் எல்லாமே எடுத்துக்கலாம். மொத்தமே ரொம்ப கம்மின்றதுனால நீங்கள் வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா வரும். நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக வரும். பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பூண்டு போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நீங்கள் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இல்லை வேணும், எனக்கு ஃப்ளேவர் இன்னும் வேணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் இதே மாதிரி இந்த டைமில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன் ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இப்படியே ப்ளெயினாக கூட செய்யலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டு தான். நான் என் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால இதில் கொஞ்சம் நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளெயினாக கூட செஞ்சுக்கலாம். செம டேஸ்ட்டாக தான் வரும் அதுவும். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிட்டு 20-25 நிமிஷம் நீங்கள் நல்லா மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கனாலே சிக்கன் ரெடி ஆகிடும். தண்ணிலாம் எதுவுமே இதுக்கு ஊற்றக்கூடாது, ட்ரையாக தான் இருக்கும். அதே அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க, இது ட்ரையாக தான் இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸ்மெல்லே அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட்டு அதை விட செம்மையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுது பாருங்கள்.
நான் சொன்ன மாதிரி இது பிரியாணி கூடலாம் செமையாக போகும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நான் கட் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா வெந்துடணும். வெந்து ஒரு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் திருப்பியும் மூடி வச்சு இறக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான சிக்கன் உப்பு கறி ரெடி ஆகிடும். நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.